சாணக்கியர் பொன்மொழிகள் பகுதி 20. பொன்மொழி 1. குழந்தைகள் இல்லாத இல்லம் பால் நிலம். உற்ற நண்பர்களும் உறவினர்களும் இல்லாதவன் தனியன். முட்டாளுக்கும் ஏழைக்கும் அன்பு பாசம் போன்ற உணர்ச்சிகள் இல்லை. முழுமையான சூனியம் வறுமை. பொன்மொழி 2. பயிற்சி செய்யாமல் பயன்படுத்தாமல் இருந்தால் கற்ற கல்வியும் விஷம். பசிக்காமல் உட்கொண்ட உணவு விஷம். சமூகத்தில் அவையும் அரங்கமும் ஏழைக்கு விஷம். அங்கே அவன் இகழ்ச்சிக்கு ஆளாவான். பொன்மொழி 3. கருணையற்ற மதத்தை கைவிடு. சாஸ்திர மேன்மை அற்றவனை குருவாக எண்ணாதே. எரிந்து விழுகிற பெண்ணை மனைவியாக ஏற்காதே. பிரியமில்லாத உறவுகளை உதறிவிடு. பொன்மொழி 4. எப்போதும் பயணம் செய்பவன் முதுமை அடைகிறான். மலையில் தேங்கிய நீரும் வீண். சூரிய ஒளியில் காயும் துணி சாயமிளக்கும். பொன்மொழி 5. புலன்களை கட்டுப்படுத்தி கொக்கு போல் இருக்கும் மனிதன் பண்டிதன். காலமறிந்து இடமறிந்து தன் வலிமையறிந்து செயல்படுபவன் எதையும் சாதித்துக் கொள்வான். பொன்மொழி 6. இந்த காலம் எத்தகையது? என் நண்பன் யார்? நான் இருக்கும் இடம் எப்படிப்பட்ட நிலம்? என் வரவென்ன? செலவென்ன? நான் யார்? என் பலம் என்ன? இந்த கேள்விகளை உன்னிடத்தில் நீயே கேட்டு சிந்தித்திரு. உனக்கு வெற்றி நிச்சயம். பொன்மொழி 7. இரு பிறப்பாளர்கள். அவர்கள் இருமுறை ஜனிக்கப்படுகிறார்கள். தாயின் கருவறையில் இருந்து ஒரு முறையும், குருவின் மூலம் ஞானம் பெறும் பொழுது மறுமுறையும் பிறப்பெடுக்கிறார்கள். இவர்களுக்கு தெய்வம் அக்னி. ஆனால் ஞானிகள் தெய்வத்தை தனது இதயத்தில் கண்டுகொள்கின்றனர். ஞானம் குறைவுள்ளோ விக்கிரகங்களில் தெய்வ தரிசனம் பெறுகின்றனர். இந்த உலகத்தில் பேதமற்றவர்கள் கடவுள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கதாக உணர்ந்து கொள்கின்றனர். பொன்மொழி 8. தேய்த்தும் அடித்தும் அறுத்தும் ஊது உலையில் இட்டும் தங்கத்தின் தரம் அறியப்படுவது போல் மனிதனின் தரம் அவனது தியாகம் அறவொழுக்கம் பண்புகள் மற்றும் செயல்பாடுகளால் அறியப்படும். பொன்மொழி 9. இடர்களும் சிக்கல்களும் தொலை தூரத்தில் மட்டுமே தெரியும் வரை அவற்றை கண்டு கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். ஆனால் பிரச்சனை வெகு அருகில் நெருங்கி உன்னை சூழ்ந்துவிட்டால் அதை எதிர்த்து துணிவோடு போராட வேண்டும். பொன்மொழி 10. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் இரு வேறு பிள்ளைகள் ஒரே குணம் பெற்றிருப்பதில்லை. இலந்தை மரத்தில் பழங்களுடன் முட்களும் இருப்பது போல். நன்றி.